தீபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தகங்கள் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். புத்தகங்கள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, How to Win Friends and Influence People. இந்த புத்தகத்தை வந்து டால் கார்னிஜ் என்பவர் எழுதியிருக்காரு. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். வாங்க, இந்த புத்தகம் என்ன சொல்லுது, நமக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் கருத்து அது சொல்ல வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம சோசியல் மீடியால வந்து அதிகமா பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க யாருக்காவும் உங்களை மாத்திக்காதீங்க, நீங்களா விருங்க, மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, நீங்களா இருந்தா போதும், நம்ம லைஃபுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வந்து நம்மளுடைய எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு கருத்துக்கள் அவங்க சோசியல் மீடியால வெளியிடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அது நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருத்தவங்க வந்து ஒருத்தரோட சண்டை பிடிச்சிட்டு ஒரு விஷயத்தை இருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த குவாட்டை பார்க்கும்போது அந்த விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு அது பிடிச்சிருக்கும். அதனாலதான் அவங்க அதை நம்ம போஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த உலகத்துல வந்து ஒருத்தவங்களை ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுது, ஒருத்தவங்களை ஒருத்தருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்றோம். சிலவர் சொல்லுவாங்க, எனக்கு யாரு என்ன யாருக்கும் பிடிக்க தேவையில்ல, நானும் யாருக்கும் பிடிக்க மாட்டேன், நான் இந்த பாடல் இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் ஹாப்பியா இருப்பேன், இதுக்கு அது என் லைஃபுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நல்லா பண்ணும்போது ஒருத்தவங்க போய் அவங்களுக்கு செம்மையா பண்ணடி, இன்னொரு டேலண்ட் அப்படின்னு சொல்லும்போது தே வில் பி ஹாப்பி. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது பிடிக்காதுன்றது இல்லை, ஆனால் அது அவங்களுக்கு அது ஒரு எரிச்சல் ஊற்ற ஒரு விஷயமா இருக்குது. அது ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்க பிடிக்கலனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன், ஒருத்தவங்க அதை பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் ஹாப்பியாக இருப்பேங்கிற ஒரு மன எண்ணத்துக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சொல்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து நாய்க்குட்டியை பார்த்தாலும் எல்லாத்தையும் ஒரு சின்ன குழந்தைங்களை பார்த்தாலும் நாம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். குழந்தைங்க நாய்க்குட்டின்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தானே, அதால வந்து நாம எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்கு, நீங்க சின்ன வயசுலேருந்தே அதை நல்லா பாசமா அரணைப்பா வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா, நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அந்த நாய்க்குட்டிக்கு வந்து நீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்டான இருக்கிறதால தான் அது உங்களை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகி துள்ளி வாழலாம் மாட்டிக்கிட்டு நம்மளுக்கு பின்னாலேயே ஓடிட்டு வரும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளுக்கு சில பேர் எங்களுக்கு சில பேரை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அவங்க எங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கிறதா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்க வந்து இம்பார்ட்டன்டா இருப்போம். அதால அவங்களுக்கு எங்களை பிடிக்கிறதால எங்களுக்கும் அவங்களை பிடிக்கும், அப்படி மாறி மாறி. இப்ப இவங்களுக்கு இவங்களை பிடிக்கிறாரதான் இவங்களுக்கு இவங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த புக்கு எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம எழுத்தாளர் வந்து நாலு விஷயம் வந்து முக்கியமா எழுதியிருக்காரு. வாங்க புத்தகத்துக்குள்ள போகலாம். இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் இந்த புத்தகத்தை எழுதின நாள்ல இருந்து அந்த புத்தகத்துல சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒருத்தவங்க பிடிக்கணும்னா அவங்களுக்கு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நம்முடைய எழுத்தாளரும் இந்த புத்தகத்தை எழுதின காலில இருந்து அவர் இறக்குற வரைக்கும் அந்த புத்தகத்துல சின்ன சின்ன சேஞ்சஸ் அவர் கொண்டு வந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ அந்த புத்தகம் வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் தான். நம்முடைய எழுத்தாளர் சொல்ற அந்த நாலு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, எப்படி பீப்புளை ஹேண்டில் பண்றது, எப்படி நம்மளுக்கு அவங்களை பிடிக்க வைக்கிறது, அவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிக்க வைக்கிறது, ஒரு விவாதத்துல ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த விவாதத்துல இருக்கிற ஒருத்தரோட கருத்து என்னோட கருத்துக்கு எப்படி இன்னொருத்தங்களை கொண்டு வர்றது, நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்மள நமக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தர் எப்படி மாத்துறது. பல பேர் சொல்லுவாங்க நம்மளோட கருத்துக்கேற்ற மாதிரி மற்றவங்க நம்மளால மாற்ற முடியாது அப்படின்னு, ஆனால் அவங்களோட கேரக்டர் சரி அவங்களோட விஷயத்துல சரி சின்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நம்மளால நமக்கேற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்க முடியும் அப்படின்னு நம்ம எழுத்தாலும் சொல்றாரு. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படி நான் சொல்லவும் முடியாது. ஏன்னா சோசியல் மீடியாவில் நாம ஒரு விஷயத்தை வெளியிடும் போது அதை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் அவங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று நான் பண்ணிட்டு அதை நீ பாரு இல்லை நான் பார்க்காம போறேன் அப்படின்ற மாதிரி விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா அது நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை தராது, உங்களுக்கும் அது ஒரு நல்ல தன்மையை தராது. ஸோ அதனால தான் இப்படித்தான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா, சேல்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு வந்து வாரம் அந்த அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ டார்கெட்டுக்கு நீங்கள் விற்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த டார்கெட் நீங்கள் இருந்தாலும் கூட பீப்புளுக்கு என்ன வேணும், பீப்புள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு தான் அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இப்படியானவங்களுக்கு இப்படியானது தான் தேவை, இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவை அப்படிங்கிறது ஒரு சேல்ஸ்மேன் அறிஞ்சு வச்சிருந்தா தான் அந்த பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் அவர் கொடுக்க முடியும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம நம்மளை புரிஞ்சுக்கிறத விட மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுதான் நம்ம வாழ்றோம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுனா மற்றவங்களுடைய தோல்ல வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து வச்சுக்கணும்.
ஸோ இவ சொல்ற நாலு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீப்புளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது. அவர் சொல்றாரு யாரையுமே வந்து கிறிஸ்டிஷம் பண்ணாதீங்க, அதாவது யாரையுமே புறம் கூறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்றோம், செம்மையா பண்றோம், இல்லாட்டிக்கு ஒரு பேடா பண்றோம், நம்மளுக்கே தெரியும் அது பேடா தான் பண்றோம் அப்படின்னா, ஆனா அடுத்தவங்க அதை சொல்லும் போது நீ அடுத்தவங்க வந்து மாச்சி நீ இதை ரொம்ப பேடா பண்றடி இது சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒத்துப்போமா? ஆனா நம்மளுக்கு தெரியும் நம்ம பேடா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா அடுத்தவங்க அதை சொல்லும் போது நாம என்ன செய்வோம், கடைசி மட்டுமே அதை வந்து ஒத்துக்கவே மாட்டோம், நம்ம சொல்றதான் சரி அப்படின்னு நம்ம பண்ணதுக்கு தான் நியாயம் தரும். ஏன் ஒரு கொலைக்காரன் கூட நான் இந்த கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கேன், நான் ஏன் இதை பண்ணா அப்படின்னு வந்து அதுக்கான காரணத்தை தான் அவன் சொல்றதுக்காக முயற்சி பண்ணுவானே தவிர நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப ஒரு விஷயம் பண்றதுக்கான விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கான காரணம் வந்து கட்டாயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து ஒரே மாதிரியான பிரெயினையோ இல்லை ஒரே மாதிரியான எண்ணங்களையோ கொடுத்தது கிடையாது. நாம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ நாம வந்து நாம நினைக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களும் நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு நாம நினைச்சே போய் அவங்ககிட்ட சொல்லி நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா வந்து நாம நினைக்கிற மாதிரி அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க அவங்களுக்கும் கூட நிறைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ நாம வந்து ஒருத்தங்களை வந்து கிறிஸ்டியன் பண்றதால வந்து அவங்கள்ட்ட அவங்க வந்து நம்ம என்ன சாதிக்க போறோம், அவங்கள்ட்ட இருந்து அன்பையோ எதையுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தங்களை வந்து நாங்கள் கிறிஸ்டியன் பண்ணும் போது எதையுமே சாதிக்க முடியாதுன்னு நம்ம எழுத்தால சொல்றாரு. நம்முடைய எழுத்தால சொன்ன ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் வருதுன்னு சொல்லிட்டுன்னா அதை எப்படி வின் பண்றது அப்படின்னு பார்த்தோம் சொல்லிட்டு. இப்போ நானும் நீங்களும் ஒரு விவாதம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ நம்ம கடுமையா விவாதம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை அது இல்லாம அது அப்படித்தான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி பல ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பல விஷயங்களை வந்து விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். சரி நீங்களும் வர வழி இல்லாம நான் சொல்ற கருத்துக்கு நீங்க ஒத்துக்கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, திடீர்னு நம்மளை இப்போ எப்பயாச்சும் பார்க்கும்போது இந்த பொண்ணை இந்த பொண்ணுகிட்ட பேசுறதே வேஸ்ட், இந்த பொண்ணு எப்பயுமே உழவழான்னு கச்சிக்கிட்டே இருக்கு, இந்த பொண்ணோட பேசி ஒருத்தவங்க வின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் வருவீங்களோ தவிர இந்த பொண்ணு செம்மையா பண்ணா, இந்த பொண்ணு நம்ம என்ன இருக்கு தப்பு செம்மையா சொன்னா, இந்த விஷயத்த செம்மையா எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு விவாதம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அதை நீங்க அவாய்ட் பண்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் சொல்றாரு. ஸோ ஒருத்தவங்க விவாதம் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா நேருக்கு நேர் சண்டை பிடிக்கிறது தவிர அதுதான் ஒரு ஒன்லி வே அண்ட் இல்லை, நமக்கு அந்த விவாதமே தேவையில்லை நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆப்ஷன் அப்படின்னு நம்முடைய எழுத்தாளர் சொல்றாரு. ஸோ முதல்ல நீங்கள் ஒருத்தவங்களை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட நிஜமாகவே அவங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்களுக்கு வேணும்னா நிஜமாகவே அவங்ககிட்ட இன்னும் நல்ல விஷயம் இருக்குது அதை வந்து நீங்கள் தேடி வந்து அதை பண்ணணும். அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல பண்ணணும். இப்போ வந்து எல்லாம் இல்லை நம்ம ஜாப் நீங்கள் ஒரு குரூப் இருக்குது, நாலு பேர் இருக்காங்க, நீங்கள் ஒரு ரூமத்துலேருந்து ஆஃபீஸ்லேயோ அங்கேயே போகிறீங்க, அந்த நாலு பேருமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் போகிறப்போ வந்து நாலு பேர் உட்காந்துருக்காங்க, அந்த நாலு பேரில் வந்து ஒருத்தங்க மட்டும் நீங்கள் போகிறப்போ வந்து லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு, நீங்களும் போய் அவர் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறப்போ நீங்கள் முறைச்சிட்டு போவீங்களா, இல்லை தானே அவர் சிரிக்கிறாரே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நாம் அவர்கிட்ட கேட்டுக்கலாம், ஏன்னா அவர் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டாரே அப்போ நாம் என்ன சொல்லணும், அவர்கிட்ட தான் போய் எல்லாத்தையுமே கேட்போம். அப்படித்தான் எல்லாருமே அப்படித்தானே, ஒருத்தவங்க பார்த்து நான் தெரியாத இடத்துல யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்து நம்மளை சிரிச்சிட்டாங்கன்னா ஓகே அவங்க கூட நம்ம க்ளோஸ் ஆகி நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம் எதிரிக்கு கூட அப்படித்தானே ஒருத்தங்களை தான் முதலாவதாக டார்கெட் பண்ணி போவாங்க, அப்படிதாங்க இந்த நாங்கள் போகிற இடங்களையும் அப்படித்தான். நம்ம யாரையும் பார்த்ததுமே ஃபர்ஸ்ட்டாக பண்ணபடியும் ஒரு விஷயம் வந்து லைட்டாக அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எழுத்தால சொல்கிறாரு. நம்முடைய எழுத்தாளர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அது உங்களுடைய லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும், எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஸ்ட்ராபெரி பிடிச்சிருக்கு, நான் ஒரு மீன் ஒரு தூண்டில் வந்து மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த மீனுக்கு என்ன வேணும், அந்த மீனுக்கு புழு கொடுத்தாதான் அந்த மீன் அந்த மீனை அந்த புழுவை சாப்பிட்றதுக்காக அந்த மீன் வந்து நம்ம தூண்டில மாட்டுக்கொள்ளும். ஆனால் எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும், நீ ஸ்ட்ராபெரி வேணும்னா சாப்பிட்டு வெளியே வா இல்லைன்னா வராத அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி அந்த மீன் வெளியே வரும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மீன் அப்படின்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் சொல்கிறது. என்ன அப்படின்னா நம்முடைய லைஃப்பில் வந்து நம்முடைய லைஃப் பார்ட்னருக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, அவங்களோட ட்ரீம் என்ன, அவங்களோட வாழ்க்கை தரம் என்ன, அவங்க என்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வழியில் நம்ம சென்றால் தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இந்த ஒரு ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு இதுதான் இருக்கும், நான் இதுதான் செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன், எனக்கு ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும் அப்படின்னு நாம இருந்தோம்னு சொல்லிச்சோம்னா எந்த ஒரு விஷயமுமே நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தாலும் சொல்றாரு. ஸோ
ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு அவங்களோட வழியில் நீங்கள் போனீங்கன்னா தான் அது ஒரு 100% ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் சொல்வார். நம்பர் 2, நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ பேங்க் போகிறீங்க, பேங்க் மேனேஜர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் போய் அவர்கிட்ட பேசிட்டு அவரோட கதைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பேங்க்கு போயிட்டு அவரை கண்டுக்காமல் அங்கே இங்கேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிரும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் வந்து யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ வந்து அவங்களுக்கு வந்து கட்டாயமாக இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம எழுத்தாளர் சொல்கிறார். நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒருத்தவங்களோட பேசும்போது அவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும். அதுதான் ஒரு குட் ஹேபிட்னு கூட சொல்லாமல் ஒரு சிறந்த ஒரு பழக்க வழக்கமும் அதுதான். ஏன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தவங்க பேசும்போது நம்ம அவங்க பேசுறதுக்கு செவி கொடுக்காமல் நம்ம எங்கட பாட்டுக்கு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கும் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாது, நம்மளாலையும் அதை கேட்க முடியாதுன்னு போது அது ஒரு சிறந்த ஒரு கான்வர்சேஷனாகவே இருக்காது. ஸோ நமக்கு ஒருத்தவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்க சொல்கிறது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம அதை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்க நமக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம வந்து கேட்குற விஷயத்துல தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவங்கள அப்படிங்கிறது நம்முடைய எழுத்தாளர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் நம்முடைய எழுத்தாளர் சொல்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தரோட விவாதம் வேணும்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஒரு ஒருத்தரோட விவாதம் இருக்குன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் ஒரு விவாதத்துக்குன்னு சொல்லிச்சுருக்காரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாருன்னா உங்களோட கருத்துக்கு ஒருத்தவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு வரைக்குமே ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு விவாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரெண்டு வரைக்குமே ஒத்து போகிற விஷயம் வந்து சாப்பாடு அப்படின்னு வச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் போயோ அங்கே போயிட்டு நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது சாப்பாடை பற்றி நம்ம கழிச்சிட்டு அப்புறமா நம்ம பேச வந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சரி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவன் செஞ்சிட்டானே, நமக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தானே, சாப்பாடை பற்றி இவ்வளோ விஷயம்லாம் எனக்கு சொன்னானே, ஸோ இவன் சொல்கிற ஒரு கருத்துக்கு நம்ம ஒத்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அவங்க வருவாங்க. ஸோ உங்களோட ஒரு கருத்துக்கு நீங்கள் ஒருத்தவங்களோட விவாதத்துக்கு போகிறீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் முதல்ல ஆரம்பித்து பேசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேச வந்த விஷயத்தை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய எழுத்தாளர் சொல்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு புத்தகங்களோட பார்வை நிகழ்ச்சியில் வந்து நம்மளை வந்து ஒருத்தங்களுக்கு எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி செம்மையான விஷயம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஹெலன். நான் என்றும் உங்கள் அன்பின் விஜி கோரி. வணக்கம்.